ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். அது இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்டைலான ஒரு ப்ரிப்பரேஷன். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டிருக்கேன், கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு, இந்த கொத்தமல்லி. இதுக்கப்புறம் இந்த பட்டர் இருக்குல்ல, இந்த பட்டரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் இதில் போட்டிருக்கேன். போட்ட பிறகு இந்த பட்டர், தனியா பத்தா, அதாவது தனியா பத்தினா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக. ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன். காரத்துக்காக கொஞ்சம் லைட்டாக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அது காரம்னா உங்களுக்கு வந்து அதிகமான காரம் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக நம்ம ஒரு மைல்டான ஒரு காரம் கொடுக்குறதுக்காக மட்டும்தான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்கிட்ட சிக்கன் இருக்குது. இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கொத்தமல்லிலாம் போட்டேன் பார்த்தீங்களா, இதோட இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கிடுங்க. குக் பண்ண டைமில் கொஞ்சம் லைட்டாக நம்ம என்ன பண்ண போனால், கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், தனியா பவுடர், வேறு எதுவுமே தேவை. அதுக்கப்புறம் தனியா பவுடர் சும்மா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்ட பிறகு திருப்பி தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ண நல்லா ஒரு ட்ரையான ஒரு ப்ரிப்பரேஷன், நல்லா சிம்பிளான ஒரு ப்ரிப்பரேஷன். அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது ஒன்றுமே இல்லையே இந்த என்ன டிஷ்ஷன் எனக்கு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி அந்த மல்லியை போட்டு பண்ணுற ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரிப்பரேஷன். எப்போவுமே பட்டர் அண்ட் கார்லிக், அதாவது வெண்ணையும் இந்த பூண்டை வந்து கோவித் வெரிவெல். அது எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இனிஷியலாக வந்து அந்த பட்டரும் பூண்டும் போட்டு நீ குக் பண்ணால் அது ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சிக்கன் குக் பண்ணுங்கள். சிக்கன் அண்ட் கொத்தமல்லி எப்போவுமே வந்து நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணி வர ஒரு குட் ப்ரிப்பரேஷன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த பட்டர் அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கோம், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மல்லி போட்டேன், மல்லி போட்டு கொஞ்சம் சிக்கன் போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தனியோட அந்த ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக வரும். இந்த கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த தனியா பத்தா முறுக்கு ரெடி. ரெடி ஆகிடுச்சு. ரெடியானது அழகாக ஜஸ்ட்டு இந்த சாஸோட இந்த பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபேன்டாஸ்டிக் ஒரு ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி வச்சு நிறைய பார்த்துறாங்க. செய்முறை: முதலில் ஒரு கடாயில் எண்ணெய், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பட்டர், தண்ணீர், சிக்கன், மஞ்சள் தூள், தனியா தூள், தண்ணீர் சேர்த்து சிறிது நேரம் வதக்கி எடுத்தால் தயார்.